இன்றைக்கு கூட நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஐயோ நான் எவ்வளோ முயற்சி பண்ணுகிறேன் எவ்வளோ படிக்கிறேன் எவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறேன் ஆனால் அந்த சமுதாயத்தில் என்னால் எல்லோரும் நிம்மரக்கூடியலையே புலம்பிக் கொண்டிருக்கலாம் அன்றைக்கும் ஒரு பெண்மணி பதினெட்டு வருடமாக நிமரக்கூடாத கூணியாக இருந்தால் கொஞ்சம் கூட அவளால் நிம்மற முடியலை ஆனால் ஏசு கிருஷ்ணகைய ஒரு தொடுதல் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணியது இன்றைக்கும் கூட நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் லேமியாராக இருபத்தி ஆறு பதிமூணுல செல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறவர் இன்றைக்கும் அவருடைய தொடுதல் உங்களை நீங்கள் உணர போறீங்க அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் இதுவரை நீங்கள் செய்தது வாய்க்காமல் இருக்கலாம் எப்படி அந்த பதினெட்டு வருட அந்த கூணியை விடுவித்து மறுபடியும் நிமிர்ந்து கத்தரை துதிக்க வைத்தாரோ அதே போல உங்களுடைய சிறையீர்ப்பை மாற்றி மறுபடியும் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் நீங்கள் அநேருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறீர்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறீர்கள் எப்படி எனக்கு இந்த வளர்ச்சி வந்தது என்று நீங்கள் புலம்ப போகிறீர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் செய்ய போகிறார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன்